हेलो फ्रेंड्स, इनकी नम्बर फिफ्थ स्टैंडर्ड न्यू सिलेबस टर्म वन हिस्ट्री पाकल सोशल साइंस सब्जेक्ट टुवर्ड्स हिस्ट्री इन लेसन पाकलाम यूनिट टू फर्स्ट ऑफ ऑल हिस्ट्रीना उम्मीद फर्स्ट ऑफ ऑल हिस्ट्रीना स्टार्टिंग फॉर एग्जांपल इंडिया இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு எப்படி கிடச்சிது, இது எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அதை நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு இந்த உலகத்தில் அப்படின்றது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு லெசனு. இது வந்து வரலாறை நோக்கி அப்படின்னு தமிழில் அர்த்தமாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டோன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ்னா என்னென்னு தெரியுமா? ஸ்டோன் ஏஜ்னா மனுஷங்க வந்து வாழ்ந்த அந்த காலத்தில் முதல் முதல்ல எல்லோரும் வந்து சரியாக ட்ரெஸ் இல்லை, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வீடு கிடையாது, சாப்பிட்றதுக்கு சரியான ஃபுட்டு கிடையாது, அதுக்கப்புறமா தங்கிறதுக்கு வீடு கூட கிடையாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு அவேர்னஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரியா, அப்போது ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா என்னென்னா கற்காலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. கற்காலம்னா என்னது அப்படின்னா, ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வேர் யூஸ்டு பை ஹியூமன்ஸ் இன் த பாஸ்ட். அந்த காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து கல்லை தான், இந்த மாதிரி இந்த பாறாங்கல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கல் வந்து ஒன்று ஒன்று என்னென்ன ஷேப்பில் இருக்கோ, இப்போ ஷார்ப்பாக இருந்தால் அதை வந்து இதுதான் வந்து வெப்பன்ஸாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நாய் ஒன்று விரட்டணுன்னா என்ன பண்ணுவோம், கல்லை தூக்கி அடிப்போம்ல. சேம் லைக் அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே எது எடுத்தாலும் சரி கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டு ஸ்டார்ட் வித் ஹியூமன்ஸ் வேர் நாட் அவேர் ஆஃப் எனி வெப்பன்ஸ் ஆர் மெட்டல்ஸ். அப்போது அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு மெட்டலோ, அது மீன்ஸ் மெட்டல்னால் ஒரு அயன் ராடு, அப்புறம் வந்து ஒரு கத்தி, ஒரு ஆக்ஸு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வெப்பன்ஸுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியவும் தெரியாது. தே டுக் செவரல் இயர்ஸ் டு இன்வென்ட் தெம். இப்போ அந்த கத்தி, அந்த கடபாரை இதெல்லாம் வந்து செய்யறதுக்கே ரொம்ப வருஷம் எடுத்துக்கிட்டாங்களாம் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே. அவர் லைஃப்ஸ் டுடே ஆர் தேர் கிஃப்ட்ஸ். ஆமால, இப்போ நம்ம வந்து நம்ம வாழற இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் நம்மளுக்கு. இன் திஸ் பீரியட் ஹியூமன்ஸ் வேர் நாட் அவேர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். அப்போது அந்த காலத்தில் வந்து எழுத்துக்களும் கிடையாது, எந்த ஒரு எழுத்தோ இல்லை இந்த டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. த ஸ்டோன் ஏஜ் இஸ் த பீரியட் இன் விச் ஸ்டோன்ஸ் வேர் யூஸ்ட் ஆஸ் வெப்பன்ஸ். அப்போது ஸ்டோன் ஏஜ்னா என்னென்னா, அந்த கல்லுங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணதுனால, வெப்பன்ஸ் ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணதுனால அது வந்து கற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டோன் ஏஜ் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து நேச்சர் ஆஃப் ஹியூமன் இவால்யூஷன், மனிதன் பரிமாணத்தின் தன்மை. இப்படி ஒரு பரிமாண வளர்ச்சி அப் மீன்ஸ், இப்போ ஒரு மனுஷன் குழந்தையாக இருக்காங்க, ஒரு குழந்தையாக இருந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து ஒரு வயசு ரெண்டு வயசு ஆகுது, அப்போ கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஷை தெரியாது. ஒரு ஒரு ஏஜ் வரும்போது அவனுக்கு ஒரு ஷை இருக்கும், ஒரு பயம் இருக்கும் பண்ணுறதுல எல்லாமே. அதே மாதிரி ஒரு 30 இயர்ஸ் வர வரைக்கும் அவன் எப்படிலாம் வளர்றான், சேம் லைக் அந்த காலத்தில் ரொம்ப ஒன்றுமே தெரியாத, எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாத இருந்த மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி வளர்ந்துருக்காங்க. ஹியூமன் இவால்யூஷன் சொல்லுவோம், நேச்சராகவே வளர்ந்துருக்கு. அது என்னென்னலாம் பார்க்கலாமா? ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ்ட் இன் ஜங்கிள்ஸ் அலோங் வித் அனிமல்ஸ். அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு வீடுலாம் இருக்காது மனுஷங்களுக்கு. ஸோ ஜங்கிள் அந்த காடு குகைக்குள்ளே, அப்புறம் வந்து இந்த மரத்துக்கு அந்த மரத்தில் ஒரு பெரிய ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே, இப்படி தான் அனிமல்ஸோடு தான் அவங்க வாழ்ந்து இருந்திருக்காங்க. தே யூஸ் த ஸ்டோன் டூல்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ், ட்ரைவ் அவே அனிமல்ஸ், டிக் அவுட் ரூட்ஸ், ஷூட்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு கல்கள் எல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஏதாவது அனிமல் வந்துச்சு, ஒரு மிருகம் வந்துச்சுன்னா கழுத்துக்கு அடிக்கிறது, அந்த மாதிரி அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக. அடுத்து அதுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஒரு ரூட் இருக்குது, ஒரு வேர் இருக்குன்னா அதை தோண்டி எடுக்கிறதுக்கு கூட வந்து ஒரு பொருள் வேணும் இல்லையா, அதை கூட வந்து இந்த மாதிரி கல், இந்த மாதிரி ஒரு பாறாங்கல் வச்சுக்கோங்களேன், இது மாதிரி இதை மாதிரி வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் தே ஏட் எவ்ரி திங் ரா இன்க்ளூடிங் ஃப்ளஷ். எல்லாத்தையும் என்னென்னலாம் கிடைக்குதோ நேச்சரில் அதெல்லாம் வந்து பச்சையாகவே சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இது நான்வெஜ் கூட, நான்வெஜ்னா இப்போ ஒரு சிக்கனோ இல்லை ஒரு பீஃப் அந்த மட்டன், எந்த ஒரு அனிமல் எதுவாக இருந்தாலும் சரி
அது அப்படியே பச்சையாகவே எதுவும் குக் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. அது மேபி ஒரு காய்கறிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இது நான்வெஜ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் பச்சையாகவே சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. தே டிட் நாட் நோ த யூஸ் ஆஃப் ஃபயர் இன் த பிகினிங். அப்போ வந்து நெருப்பை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாது, நெருப்புன்னு என்னன்னே தெரியாத காலத்தில் அவங்க இருந்தாங்க. அட் ஃபர்ஸ்ட் டாக் வாஸ் தேர் குட் கம்பேனியன். அப்போ முதல் முதல் மனுஷங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேனியன், ஒரு துணையாக கூட இருந்தது என்னென்னா டாக் தான் இருந்துச்சிருக்கு. வைல்ட் அனிமல்ஸ் ரேன் அவே வென் டாக் பார்க்ட். அப்போ வந்து டாக்ஸ் பார்க்ட், இந்த வைல்ட் அனிமல்லாம் இருக்கு இல்லையா, காட்டு மிருகங்கள், அதெல்லாம் வந்து நாய் குலைச்சதும் ஓடி போயிருக்குங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஹியூமன்ஸ் டேம்ட் டாக் ஆஸ் தேர் பெட் அட் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து முதல் முதல்ல டாக் தான் வந்து அவங்களுக்கு பெட் அனிமலாக வளர்த்துருக்காங்க. தே டுக் இட் வேர் எவர் தி வெண்ட். லேட்டர் தே ஸ்டார்டட் ரியரிங் கேட்டல் ஆஸ் தே டிட் நாட் ஹார்ம் தெம். எங்கெல்லாம் போகிறாங்களோ அப்போலாம், எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் நாய்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்னா இந்த பறவைகள்லாம் இருக்குல்ல, அவங்களாம் அதுங்கெல்லாம் வந்து இவங்ககிட்ட நல்லா பழகியிருக்கு. ஸோ இதுங்களாம் நம்மளுக்கு வந்து விரோதம் கிடையாது, நம்மளுக்கு எதுவும் ஹார்ம் கொடுக்காது, எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேர் வெரி யூஸ்ஃபுல் டு தெம், அது ரொம்ப உபயோகமாகவும் இருந்திருக்குதுங்க. தே அப்சர்வ்ட் சம் கிரெயின்ஸ் க்ரோயிங் அலாங் வித் த ரிவர் சைட். அதுக்கப்புறமா வேறு எதாவது அப்சர்வ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா, தானியங்கள்லாம் வந்து அந்த ஆறு இருக்குதுங்களா, ரிவர் அந்த சைடில் வளையறத அவங்க பார்த்துருக்காங்க. தே ஏட் தெம் அண்ட் ஃபவுண்ட் இட் வெரி டேஸ்டி. அப்போ வந்து அதை பார்த்து அதை பறித்து சாப்பிட்ருக்காங்க, ஆனால் அது ரொம்ப டேஸ்டாகவும் இருந்திருக்கு. தே அப்சர்வ்டு தட் த ஸ்கேட்டர்டு கிரெயின்ஸ் வேர் ஒன்லி ஈட்டன் பை த அப் பை த பேர்ட்ஸ். அவங்க நினச்சாங்களாம் கீழே விழுந்திருக்கிற இந்த விதைகள், இந்த கிரெயின்ஸ்லாம் வந்து வெறும் பறவைகள் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு தான் தகுதி போல் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. தே வேர் கீன் அப்சர்வ் ஏர்லி மேன் ஃபவுண்ட் தட் த கிரெயின்ஸ் க்ரோ வித் த ஹெல்ப் ஆஃப் த, அதுக்கப்புறமா வந்து அவங்க சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த கிரெயின்ஸ்லாம் வந்து எப்படி வளருது அப்படின்னு பார்த்தா, அது வந்து சன்ஷைன் அண்ட் ரெயின் வாட்டர் தான் வந்து மெயின் சோர்ஸாக இருந்திருக்கு. அப்படின்னா என்னதுன்னா, சூரிய கதிர்வல் அந்த கதிர் ஒளி இருக்குல்ல, சூரியன் வந்து அதுவும் அதில் இருக்கிற அந்த அந்த ஹீட்டும் அதுக்கப்புறமா அந்த மழை தண்ணி, இது ரெண்டுத்துல தான் மெயினாக வந்து அந்த வயலில் இதெல்லாம் அந்த கிராப்ஸ்லாம் நல்லா வளருது அப்படின்ட்டு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. செடிங்கெல்லாம் நல்லா வளருது அப்படின்ட்டு. தஸ் தே லேர்ன்ட் த ஆர்ட் ஆஃப் கல்டிவேஷன். முதல் முதல்ல வந்து விவசாயத்தை பற்றி கற்றுக்கிட்ட முதல் விஷயம் என்னென்னா, அதுங்களுக்கு என்ன தேவைப்படுது செடிங்க வளர்கிறதுக்குன்னா, சூரிய ஒளியும் அதுக்கப்புறமா தண்ணியும் அது தேவைப்படுதுன்றத முதல் முதல்ல அவங்க கண்டுபிடிச்சது. ஹியூமன்ஸ் நோட்டீஸ்டு ஃபாரஸ்ட் ஃபயர் அட் ஃபர்ஸ்ட் தே வேர் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர். அப்போது முதல் முதல்ல காட்டில் வந்து தீ பிடிச்சிக்குது. நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, காட்டில் திடீர்னு நெருப்பேறியது தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி முதல் முதல் காட்டில் தீ பிடிச்ச உடனே ஃபஸ்ட் ஃபயரை பார்க்குற இடமே அதுதான். அப்போது அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப பயந்தும் போகிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, தே ஃபவுண்ட் சம் அனிமல்ஸ் டெட் டியூ டு ஃபயர். அப்போது நெருப்பால் வந்து சில மிருகங்கள்லாம் செத்து போயிடுது, எரிஞ்சு. தே ஏட் த ஃப்ளெஷ் ஆஃப் த பர்ன்ட் அனிமல்ஸ். அப்போ முதல் முதல்ல அந்த எரிஞ்ச அந்த அனிமல் இருக்குல்ல, ஏதோ ஒரு மிருகம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சிக்கன் வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு ஆடு வச்சுக்கோங்களேன், இப்போ அது எரிஞ்சு போயிருக்குன்னா நல்லா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஓகேவா, ஃப்ரை ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கு, இட் டேஸ்டட் குட். தே ஆல்சோ அப்சர்வ் தட் த ஸ்பார்க் கேம் அவுட் பை ஸ்க்ராச்சிங் டூ ஸ்டோன்ஸ் டுகெதர். சின்ஸ் தென் தே ஏட் குக்டு ஃபுட். அதுக்கப்புறமா நெருப்பை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ரெண்டு கல் எடுத்து அதை உராயும் போது அதில் வந்து ஸ்பார்க் வந்திருக்கு நெருப்பு. அதுக்கப்புறமா தான் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கே அவங்க பழகியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், நீங்கள்லாம் பாருங்கள் அவங்க எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க, எப்படி ட்ரெஸ் இல்லை, அப்புறம் ட்ரெஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறமா இது கீழே இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் அதை வந்து நெருப்பில் சுட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ மியூசியம்னா என்னன்னு தெரியும்ல, மியூசியம்னா மியூசியம் இஸ் த பிளேஸ் வேர் ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் ரேர் அண்ட் யூஸ்ட் பை அவர் ஆன்சிஸ்டர்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ஸ்.
ஆன்சஸ்டர்ஸ்னால் அதான் சொன்னல மூதாதையர்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அவங்களாம் மியூசியமில் என்ன இருக்குன்னா ரொம்ப ரேர் எக்ஸ்பென்சிவ் திங்க், ஒரு பெரிய இப்போ ஒரு மோனாலிசா ஃபோட்டோன்னா அது அங்கே இருக்கும் மியூசியமில். இந்த மாதிரி அது அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இப்போ ஒரு காந்திஜி யூஸ் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான பொருளாக இருந்தால் அது அங்கே அவர் யூஸ் பண்ண புக்காக கூட இருக்கலாம், அது ஞாபகார்த்தமாக எடுத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம போய் பார்த்தோன்னா அந்த மியூசியமில் போனோன்னா அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும், நிறைய ஹிஸ்ட்ரி அப்சர்வ் பண்ணலாம். தீஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள், தேர் ஃபோர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிசர்வ் த ரிமைன்ஸ் ஆஃப் த பாஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறதுக்கு கான இடம் எதுன்னா மியூசியம் அப்படின்னு சொல்ல, ரிமைன்ஸ் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் யூஸ்டு பை த பீப்புள் ஆஃப் த பாஸ்ட் விச் காட் பரிட் அண்டர் த அர்த். ஆமாம், பூமியில் புதஞ்சு கிடக்கிற எல்லா விஷயங்களும் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாரும் யூஸ் பண்ண ஒரு ஒரு பானை பாட்டுன்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் வேறு ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் ஒரு கத்தி கூட இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு கோல்டு கூட இருக்கட்டும், அதெல்லாம் வந்து திடீர்னு பூமி கடையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னா இந்த மாதிரி மியூசியமில் எடுத்துகிட்டு போய் ஞாபகார்த்தமாக வைப்பாங்க, அதான் மியூசியம்னு சொல்கிறது. சரியா, மியூசியம் போனால் எல்லாரும் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் கூட்டிகிட்டு போவாங்க எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் கல்டிவேஷன், கல்டிவேஷன்னா என்னதுன்னா விவசாயத்தை எப்படி பண்படுத்துறது, நிலத்தை பண்படுத்துறது, அதெல்லாம் கூட லேட்டரான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏர்லி ஹியூமன்ஸ் டிட் நாட் நோ டு க்ரோ க்ராப்ஸ், அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து தானியங்களை விளைவிக்கிறதுன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. தே வேண்டர்ட் இன் ஆல் த லேண்ட்ஸ்கேப்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட்ஸ், அப்போது பூமியில் இருந்த எல்லாத்தையும் பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு சந்தோஷமாக அதில் எடுத்து சாப்பிட்டு தேடி போய் சாப்பிடுவாங்களாம் சாப்பாடே. தே ஏட் வாட் எவர் தே காட் அண்ட் ட்ராங்க் வாட்டர் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸஸ், அப்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ நேச்சுரலாக அதை எடுத்து சாப்பிட்ருக்க பழகிருக்காங்க. தண்ணி இருக்கிற தண்ணியாக அப்படியே பச்சையாக இப்போ ரிவரில் போகுதுன்னா அதை அப்படியே எடுத்து குடிச்சிருந்துருக்காங்க. திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் வாஸ் கால்ட், இப்போது இந்த கைண்டான லைஃப் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்குல்ல, அது நம்ம என்ன சொல்லுவோன்னா நொமாடிக் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்னென்னா நாடோடி, நாடோடி வாழ்க்கைன்னா என்னது, அப்படியே இருப்பாங்க அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. சரியா, அப்புறம் தே வோர் லீவ்ஸ் ஸ்கின்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ் டு கவர் த தேர் பாடி, அப்புறம் வந்து ட்ரெஸ் என்னவா போட்டுருந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் இலைகள்லாம் வந்து சுற்றி போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா அனிமலோடைய ஸ்கின் இருக்குல்ல ஒரு தோல், எந்த அனிமல் அதெல்லாம் சரி அதை ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுருந்துருக்காங்க. அப்புறம் வந்து மரப்பட்டைகள், பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ்னால் மரப்பட்டை, அதை கூட ட்ரெஸ்ஸாக போட்டுருந்துருக்காங்க. தே லீவ் இன் கேவ்ஸ், வாழ்ந்த இடம்னா என்ன, கேவ்ஸ்னால் குகைகள் அண்ட் ஹோல்ஸ் ஆஃப் த பிக் ட்ரீ, பெரிய மரத்தில் இருக்கிற ஹோல்ஸ்லேயும் வாழ்ந்துருந்துருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் பாறை எப்படியெல்லாம் இருக்குன்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வேர் ஷார்ப் இன் டஸ் டூல்ஸ் பை தெம், அப்போ வந்து ஸ்டோன்ஸு இது கல்லெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா ஷார்ப் பண்ணி அதை தான் வந்து வெப்பன்ஸாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தே மேட் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் அதர் ஸ்டோன்ஸ், ஒரு ஒரு ஸ்டோனை ஷார்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டோனை போட்டு நல்லா தேய்ச்சி ஷார்ப் பண்ணியிருப்பாங்க போல். தீஸ் ஷார்ப் டூல்ஸ் ஹெல்ப் டு ஹண்ட் அனிமல்ஸ் அண்ட் டியர் த ஃப்ளஷ் ஆஃப் அனிமல்ஸ், அப்போ வந்து எதுக்காக இவ்வளோ ஷார்ப்பான ஒரு கல் ரெடி பண்ணணும்னு பார்த்தோம்னா அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்கு, அண்ட் டியர் த ஃப்ளஷ் ஆஃப் அனிமல்ஸ், அதுக்கப்புறமா நம்ம அந்த கறியை கட் பண்ணுறதுக்கு, கத்தி வேணும் இல்லை கறியை கட் பண்ணுறதுக்கு, அப்போ வந்து அவங்க வந்து அந்த கல்லில் கல்லை ஷார்ப் பண்ணி தான் குத்தி குத்தி கிழிச்சிருக்காங்க. அப்போ தே யூஸ்ட் போன்ஸ் ஹார்ன்ஸ் ஸ்டோன்ஸ் ஸ்கின்ஸ் ஸ்கின் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் ஸ்டிக்ஸ் ஆஸ் தே டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ், அப்புறமா என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எலும்பு, ஹார்ன்ஸ்னால் வந்து கொம்புகள், அப்புறம் ஸ்டோன்ஸ், ஸ்டோன்ஸ் தெரியும்ல கல், ஸ்கின் அனிமலுடைய தோல், அப்புறம் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ், அப்புறம் வந்து மரக்கிளைகள், அதுக்கப்புறம் குச்சிங்க, இதெல்லாத்தையும் வந்து வெப்பன்ஸ். இப்போ கூட நம்ம ஏதாவதுனா நாய் ஏதாவது வந்துருச்சுன்னா டக்குன்னு ஒரு குச்சி எடுப்போம் இல்லைன்னா ஒரு கல் எடுப்போம் இல்லையா, அந்த காலத்தில் எல்லாம் பழகினது தான் இப்போவும் எல்லாருக்கும் வருது, அதுக்கு அதுதான் வந்து வெப்பன்ஸாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்போ. அப்புறம் வந்து திஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் ஹிஸ்டரி வாஸ் கால்ட் நியூ ஸ்டோன் ஏஜ், இப்போது ஒரே ஒரு கல்லை வச்சுக்கிட்டு இருந்த மனுஷங்க இப்போ நிறைய டூல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இதை தான் வந்து புதுசாக ஸ்டோன் ஏஜ்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கற்றுக்கிட்டு மனுஷங்க பரிணாம வளர்ச்சி வளர்ந்து வராங்க அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் ஹிஸ்ட்ரியில், நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படி இல்லைன்னா நியோலத்திக் ஏஜ் அப்படின்னு புதிய கற்காலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். நெக்ஸ்ட்
ஸ்டோன் ஏஜை எத்தனை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் த்ரீ டைப்ஸ். பேலியோலித்திக் ஏஜ், அது வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, 10,000 BCE இயர்ஸ் அகோ. மீசோலித்திக் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ் பிஃபோர் 8,000 BCE அப்படின்னு மீசோலித்திக். அப்புறம் வந்து நியோலித்திக், நியோலித்திக் வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அது வந்து 10,000 to 4,000 BCE அப்படின்னு மூணு இதுவாக பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் வீல்ஸ், இது என்னன்னு பார்க்கலாமா. வென் த ஸ்டோன்ஸ் ரோல்டு டவுன் த மவுண்டன்ஸ் தே அக்வயர்டு ரவுண்ட் ஷேப். அப்போது மலையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு ஸ்டோன் இருக்குது, அது மேலேருந்து கீழே உருண்டு வந்திருக்கு வச்சுருக்குங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படி தானே அர்த்தம், ஒரு ஃபாஸ்ட்டாக ஒன்று ஃபோர்ஸாக போகுது. இப்போ எல்லோரும் ஓடி போகிறத, நீங்கள் ஓடுறத விட அந்த கல் வந்து உங்களோட ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ ஹியூமன்ஸ் அப்சர்வ்டு தெம் அண்ட் தஸ் வீல்ஸ் வாஸ் இன்வென்டட். முதல் கண்டுபிடிச்ச சயின்ஸ்லேயே அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸ்டோனை ஒரு வீலாக இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, வீல் தான் அது, அதுவும் ஸ்டோன் வீல்ஸ். இன் த பிகினிங் இட் வாஸ் மேட் ஆஃப் ஸ்டோன், ஸ்டார்டிங்கில் அதை வந்து கல்லில் வச்சு தான் செஞ்சுருக்காங்க, அண்ட் லேட்டர் பை வுட், அப்புறமா அது வந்து மரக்கட்டையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் வாஸ் த ஃபஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன், இது ஒரு ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோன் வீல் தான். நெக்ஸ்ட்டு பாட்டரி, அப்போ அந்த வீலை வச்சு என்ன பண்ணனா, முதல் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வண்டி கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ அவங்க வந்து பாத்திரம் எப்படி செய்யறதுன்னு கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. பாட்டரி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் பை ஹியூமன்ஸ். ஆமாம், பாத்திரம் ஃபஸ்ட்டு பாத்திரம் இதெல்லாம் வந்து செஞ்சதே வந்து மண்ணில் தான். அப்போ பானை தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் வீட்டில் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க, இப்போ தான் வந்து நிறைய ஸ்டீலு இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பானையெல்லாம் வச்சு அதை கண்டுபிடிச்சி அதை செய்கிறதே வந்து ஹியூமன்ஸோட பெரிய இன்வென்ஷன், பெரிய கண்டுபிடிப்பாக இருக்குது அவங்க கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட்டு தே பேக்ட் பாட் வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் லுக்ட் பியூட்டிஃபுல். அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, பானையை செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து பேக்டுன்னு என்னது அடுப்பில் போட்டு சுடுறது, அப்புறமா அதை சுட்ட பிறகு அந்த பானை என்ன ஆகணும், நல்ல ஸ்ட்ராங்காகவும் உடைக்க முடியாது இல்லை, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அண்ட் தென் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸ்டோன் ஏஜ் பீப்புள் மேட் ஆல் த ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர்டிக்கல் மேட் பை ஹியூமன் பை தேம் செல்ஃப். அப்போது வீட்டில் முதல் பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுருந்துருக்காங்க. ஸ்டோன் ஹவுசஸ் வேர் பில்ட், அதுக்கப்புறமா வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் கல்லுங்கிலேயே. த ரூஃப்ஸ் ஆஃப் தீஸ் ஹவுசஸ் வேர் தாச்ட் வித் ஸ்டிக்ஸ் அண்ட் ஹக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்புறம் என்னென்ன எப்படி வீடு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கல்லுங்கள்லாம் வச்சு கட்டிட்டு மேலே ரூஃப் வந்து ஸ்டிக்கை வச்சு போடுறது அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கப்பா. அதுக்கப்புறமா ஆஃப்டர் தி செவரல் இன்வென்ஷன் தட் மேட் ஹியூமன்ஸ் ஸ்டார்டட் லிவிங் இன் அ செட்டில்டு லைஃப். அப்போ இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்ச பிறகு மனுஷங்க முதல் ஒரே இடத்துல வாழற வாழ்க்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க, செட்டில்டு லைஃப், ஒரே இடத்துல வீடு கட்டி வாழறது, எங்கேயும் அங்கங்கே மூவ் ஆகலை, எல்லாமே அவங்க வீட்டாண்டே பண்ணிக்குவாங்க. த பீரியட் விச் ஹேஸ் ரிட்டன் டாக்குமெண்ட் ஆர் கால்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட். அப்போ ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாக்குமெண்ட்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், இங்கே இது மாதிரிலாம் நடந்திருக்கு இதெல்லாம் ஆச்சுன்னு. ஸோ அந்த டாக்குமெண்ட் முதல் எழுதுறதுக்கு பேர் தான் ஹிஸ்டாரிக்கல், அந்த பீரியடுக்கு பேர் ஹிஸ்டாரிக்கல் பீரியட். தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஹெல்ப் அஸ் டு நோ அபவுட் த லைஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் த பீப்புள், ஈவென்ட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், கல்ச்சர், ஆர்ட், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர் எக்ஸெட்ரா. இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்னு பார்த்தீங்களா, அவங்க ஈவெண்ட்ஸ் அவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஓல்டு பீப்புள், அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட்ட ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், கல்ச்சர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அப்புறம் ஆர்ட், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்னா ஞாபகம் வரும், நீங்கள் நிறைய டெம்பிள்லலாம் பார்த்துருப்பீங்கன்னா நிறைய வந்து சிற்பங்கள்லாம் இருக்கும், மீன்ஸ் நிறைய ஐடியல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்டேச்சஸ்லாம் பார்க்கும்போது நல்ல பயங்கரமாக
ஆர்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ரொம்ப நாள் அந்த காலத்தில் ரொம்ப நாலேஜ் பீப்புளாக இருந்திருக்காங்க நம்ம இடத்துல. அப்போ அந்த ஆர்கிடெக்சருக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கொடுத்துருக்காங்க. லிட்ரேச்சர்லாம் செம்மையாக இருக்கும் நம்மளதில். இப்போது தமிழ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்மளோட லிட்ரேச்சர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது நம்மளுக்கு. அப்புறமா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் வாஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ். தே ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் க்ராப்ஸ். அப்போ அக்ரிகல்ச்சர் வந்து மனுஷங்களுக்கு ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி இப்போதைய லைஃப்பில் கூட. அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, க்ராப்ஸ்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தே சோடு சீட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்டட் க்ராப்ஸ். இப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். விதைய விதைச்சி ஹார்வெஸ்ட்டும் பண்ணி அறுவடையும் பண்ணியிருக்காங்க. தே ஃபவுண்ட் இட் கன்வீனியன்ட் டு லிவ் அலாங் த ரிவர் ஆஸ் க்ராப்ஸ் க்ரூ வெல் நியர் த ரிவர். அப்போ அவங்களுக்கு கன்வீனியண்ட்டான இடம் எது? இப்போ எல்லாருக்கும் வீட்லேயும் வந்து வாட்டர் சப்ளைலாம் நிறைய இருக்குது, நிறைய ஃபேக்ட்ரியில், அதுக்கப்புறமா வயல் வழியிலலாம் நிறைய தண்ணிங்களை எடுத்துனதுக்கு லாரியெலாம் வருது. ஆனால் அப்போ எதுவும் கிடையாதுல்ல. ஸோ ரிவர் பக்கம் வந்து இது கல்டிவேட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி தண்ணி எடுத்து தள்ளி வர்றதுக்கு. அப்போ அது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தானே இருக்கும், அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பியூரியல் பார்ட்ஸ் கால்டு பர்ன்ஸ் ஹாவ் பீன் எக்ஸ்கரேட்டட் இன் விச் த டெட் பாடிஸ் வேர் பிளேஸ்ட் அண்ட் பரிட் அண்டர் த கிரவுண்ட். இப்போ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கள, அந்த காலத்தில் அதான் அந்த ஸ்டோன் ஏஜ் டைமில் யாராவது இறந்து செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பானை, பெரிய பானை மாதிரி பண்ணி அது உள்ள அவங்கள போட்டு அப்புறமா அவங்கள புதைச்சி வச்சுருவாங்களாம். இப்படியும் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அட் த எண்ட் ஆஃப் நியூ ஸ்டோன் ஏஜ். இப்போ ஒரு நியூ ஸ்டோன் ஏஜ் முடியுது அப்படின்னா வேறு ஒன்று தொடங்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க. காப்பர் வாஸ் இன்வென்டட் இன் திஸ் ஏஜ். போத் ஸ்டோன் அண்ட் காப்பர் வேர் யூஸ்ட். ஸ்டோன் மட்டுமே இருந்த அவங்க உலகத்தில் காப்பரும் எனர்ஜி வச்சு. அப்போது இது ரெண்டுமே யூஸ் பண்ணுற பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் பீரியட் வாஸ் கால்டு சால்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிரான்ஸ் வாஸ் ப்ரொடியூஸ்ட் வென். அப்போ பிரான்ஸ் எப்படி பார்த்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு மெட்டல் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஒன் இஸ் காப்பர் அண்ட் ஒன் இஸ் ஜிங்க் அண்ட் அனதர் இஸ் டின். இது மூணுத்தையும் மெட்டல் ஒன்றா சேர்த்து ஒரு தயாரிக்கிறாங்க. அது வெண்கலம், பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் மிக்ஸ்டு டுகெதர். ஓகே, த பீரியட் வென் பீப்புள் மேட் டூல்ஸ் ஃப்ரம் அன் அலாய் கால் பிரான்ஸ் வாஸ் கால் பிரான்ஸ் ஏஜ். அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜும் தொடங்கிடுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் திஸ் எ ஹியூமன் ஃபவுண்ட் அயன் அண்ட் ஸ்டார்டட் யூஸிங் அயன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். திஸ் ஏஜ் வாஸ் கால்ட் அயன் ஏஜ். அதுக்கப்புறமா அயன் கண்டுபிடிச்சிடறாங்க. அயன் கண்டுபிடிச்ச பிறகு தான் அப்போத்துலேருந்து இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங் யூஸ் பண்ணுற விஷயம் நீ எங்கே திரும்பி பார்த்தாலும் இரும்பு இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. சரியா, ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு வெப்பன்ஸாக இருக்கட்டும், ஒரு கன்னாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஒரு ஷூரக்கு, எந்த பக்கம் ஒரு கார் எத்தனை எடுத்தாலும் அயன் தான் மெயின் சோர்ஸாக இருக்குது. சரியா, டூல்ஸ்க்காக. அண்ட் திஸ் ஏஜ் இது தான் வந்து அயன் ஏஜ்னு சொல்கிறாங்க. இன் திஸ் ஏஜ் ஹவுஸ் ஹோல்ஸ் ஆர்டிகல்ஸ் அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் எக்ஸட்ரா வேர் மேட் ஆஃப் அயன். மெட்டல்ஸ் வேர் அலாய்ட் அண்ட் டூல்ஸ் வேர் மேட். புரியுதா? நெக்ஸ்ட், யூ கேன் கலெக்ட் காயின்ஸ் பாட் ஷேட்ஸ் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸட்ரா. மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டக் அவுட் ஃப்ரம் த கிரவுண்ட். இப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சச் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் த மியூசியம். மியூசியமில் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து புதஞ்சு கிடந்திருக்கு, காயின் புதஞ்சிருக்கு, பாட் ஷட்டர், அதுக்கப்புறம் மெட்டல்ஸு, இதெல்லாம் வந்து பூமி கடையில் புதஞ்சிருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்கு டக் அவுட் ஃப்ரம் த கிரவுண்ட். கண்டுபிடிச்சி எடுத்து மியூசியமில் சேர்த்து வச்சுருக்காங்க. அது தமிழ்நாட்டில் நம்ம இடத்துல இருக்குது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துலையும் ஆரிக்கம்பேடுன்ற ஒரு இடத்துலையும் கீழடி அப்படின்ற இடத்துலையும் மூணு இடத்துலையும் இந்த மூணு சைட்ஸ்லையும் போனோம்னா நம்ம பார்க்கலாமா. யூஸ்டு பை த பீப்புள் ஆஃப் த பாஸ்ட் ஆர் எக்ஸ்கவேட்டட் ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் சைட்ஸ். அப்போது இன்னும் வந்து ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது அந்த இடத்துல அப்படின்றது. ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் பீரியட் பாலியோலித்திக் ஏஜ் மீசோலித்திக் திஸ் இஸ் நியோலித்திக் ஏஜ் சால்கோலித்திக் திஸ் இஸ் அயன் ஏஜ். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கெலாம் ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஆர்கிடெக்சரல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இஃப் யூ கம் அக்ராஸ் எனி ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரிக்கல் வேல்யூ ட்ரை டு கலெக்ட் அண்ட் சேவ் தெம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எங்கேனா கிடச்சிதுன்னா ஹிஸ்டாரிக்கல் ஞாபகார்த்தமாக எடுத்து சேர்த்து வாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆதிச்சநல்லூரில்
இது கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆரிக்க மேடில் இதுக்கு இந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கீழடியில் பூமி கடியில் நிறைய ரிசர்ச் நடந்துருந்துருக்கு. இப்போ வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இது எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5 டிவிஷனாக வச்சுருந்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா நான் என்ன சொன்ன தெரியுதில்லை, இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுனா பேலியோலித்திக் ஏஜ் நடந்திருக்கு, மீசோலித்திக் ஏஜ் தட் இஸ் மிடில் ஏஜ், நியோலித்திக் ஏஜ், அதுக்கப்புறமா சால்கோலித்திக் ஏஜ், அப்புறம் அயன் ஏஜ், இது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ நம்ம அந்த பிசி பிசிஇ ஏடிசிஇ இப்படின்னா என்ன, இதுமாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்களே அப்படின்னா என்ன மீனிங் பார்க்கலாமா? எக்ஸாக்ட் மீனிங் பிசி அப்படின்னா வந்து பிஃபோர் கிரைஸ்ட், கிரைஸ்ட் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் ஒரு காட், ஓகேவா, மனுஷனாக உலகத்தில் வந்து பிறந்திருக்காரு. அப்போ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரை வச்சு டிவைட் பண்ணுறாங்க டைமை, காலத்தை, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிறந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தோன்னா பிஃபோர் கிரைஸ்ட்னா கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நடந்திருக்கு அப்படின்றது. இப்போ பிசிஇ அப்படின்னா வந்து பிகம் காமன் எரா, பொதுவாக வந்து ஒரு யுகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஆனோ டோமினி அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஏடி அப்படின்னா எல்லோரும் ஏடினா என்ன சொல்லுவோம், ஆஃப்டர் டெத், ஆஃப்டர் டெத்னு, ஆக்சுவலி ஆஃப்டர் டெத் இல்லை, இந்த ஏஜ் ஆஃப் ஆனோ டோமினி அப்படின்னா அது ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் வந்து ஒரு மீனிங் என்னன்னு சொன்னால் இந்த ஏஜ் ஆஃப் அவர் லார்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து காமன் எரா, சிஇனா காமன் எரா, பொதுவான சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அடுத்து வந்து த டேர்ம் குரோனாலஜி இஸ், குரோனாலஜினா என்னன்னு தெரியுமா? மீனிங் காலவரிசை, காலவரிசைனா ஃபஸ்ட்டு வந்து அப்போதுலேருந்து அன்னைக்கு நடந்துச்சு, அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் என்னைக்கு நடந்துச்சுன்னு தெரியணும்ல, அப்போது ஒரு டேட் வேணும், ஒரு டைம் வேணும், ஒரு டே வேணும், ஒரு இயர் வேணும், ஒரு மந்த் வேணும். இப்போ இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸில் ஃபார்ம் பண்ணி வச்சு அதை நம்ம படிச்சுட்டு வர்றதுக்கு பேர் என்ன என்னன்னா குரோனாலஜின்னு அர்த்தம், காலவரிசை. த டேர்ம் குரோனாலஜி இஸ் யூஸ்டு பை எக்ஸ்பிரஸ் த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டேட்ஸ் அண்ட் இயர்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் தேர் அக்கரன்ஸ். அப்புறம் ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் இஸ் கால்டு நியூமிஸ்மேட்டிக்ஸ். நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா நாணயவியல் அப்படின்னு. காயின்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம இதுங்க சொல்கிறாங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் ரைட் ஃப்ரம் மெட்டல்ஸ் டு பேப்பர் ஹெல்ப்டு டு லேர்ன் அபவுட் த கிங்ஸ் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் தட் பீரியட். தட் பீரியட் இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் இருக்குது, ஒரு காயின் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது, எதை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ரூபான்னு எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன், இது வந்து இப்போ வந்து இது ரொட்டேஷனில் இருக்குது 1 ரூபா. அதே வந்து 10 காசு 20 காசுலாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்போது அந்த காலத்தில் 10 காசு 20 காசுலாம் செல்லுதுன்னா அப்போது அந்த காலத்தில் இருக்கிற எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அதை வச்சு அப்போது அதை பேஸ்ட் பண்ணுது, சரியா? இப்போது பேப்பர் காயின்லேருந்து பேப்பர் வரைக்கும் எடுத்துக்கிட்டா போகுது, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 1000 ருபீஸ் வந்து ரொட்டேஷனில் இருந்துச்சு, இப்போ இல்லை 2000 ருபீஸ். அப்படி இருக்கும்போது அந்தந்த டைம் பீரியட் ஆஃப் இயர் காலத்தை குறிக்குது, நம்ம வாழ்ந்த காலகட்டத்தை டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வருது, அதுதான் வந்து நம்ம இங்கே சொல்லிருக்கோம் நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட்ஸ் இன்ஸ்கிரைப்ட் அபவுட் ஏ கிங்ஸ் ரூல். அப்போ ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எழுத்துக்கள், ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். இன்ஸ்கிரிப்டட்னா வந்து பொதிக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி, இதுப்பெல்லாம் வந்து பொதிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து இன்ஸ்கிரிப்டட் அபவுட் த கிங்ஸ். ஒரு ராஜா இருந்திருப்பாருன்னா ஒரு வாழ்க்கையை வச்சு ஒரு கல்வெட்டில் எழுதியிருந்திருப்பாங்க. ஸோ தட் இஸ் இன்ஸ்கிரிப்டட், ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பீப்புள் ஆர் சொசைட்டி ஆன் ராக்ஸ் அண்ட் வால்ஸ் ஆர் கால் இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன் என்னதுன்னா கல்வெட்டு. இப்போ வந்து நிறைய இப்போ ஓல்டன் டெம்பிள்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா, இல்லை வேறு எங்கேயாச்சும் இப்போ ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு பிளேஸில் எங்கேயாச்சும் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க நிறைய வந்து கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க. ஒரு கல்லுங்களில் பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கும், அதில் நிறைய அப்படி எழுதின மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இன்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் யூஸ்வலி தே ஆர் ஃபவுண்ட் ஆன் டெம்பிள் வால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஆல் த எவிடென்சஸ் ஆர் ட்ரேசஸ் லைக் ஆர்டிஃபிகேட்ஸ் தென் பால்ஸ் காயின்ஸ் ஐடல்ஸ்
ornaments, weapons, written documents, etc. are valuable sources to construct history. அப்போ ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அப்போ அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் விட்டுட்டு போன எல்லா பொருட்கள் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், பாட், காயின்ஸ், ஐடில்ஸ்னால் வந்து சிலைகள், இது யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ், அப்புறம் யூஸ் பண்ண ஆயுதங்கள், வெப்பன்ஸ், இது அப்புறம் ரிட்டன் டாக்குமெண்ட், இதெல்லாமே இன்னும் இருக்குது நிறைய. இதெல்லாமே வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயம். எதுக்குன்னா, ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. அப்படி தானே? ஓகே. ஃபார் இப்போ உங்களுக்கு இது புரியலன்னா, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க, அப்புறம் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அப்போ அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லாம் வந்து ஞாபகமாக எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியம் தானே, உங்கள் ஃபேமிலியோட பேக்ரவுண்டை காட்டுது. நாங்கள் இப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களை மட்டும் உங்களால் இவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் தெரியாது. ஸோ உங்கள் முன்னாடி வாழ்ந்தவங்களை வச்சு தான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா, அது கூட ஹிஸ்ட்ரி தானே. அப்போ நம்ம வேர்ல்டுக்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, இது கிடைக்கிற எவிடன்ஸு இதெல்லாமே ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்கணும். ஓகே, புக் பேக் க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். பேலியோ, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். பேலியோலித்திக் ஹியூமன்ஸ், பேலியோலித்திக் ஹியூமன்ஸ்னால் அந்த காலத்தில், அந்த ஸ்டோன் ஏஜ் டைமில் என்ன யூ போர் என்ன வந்து மேலே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க, நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வோர் லீவ்ஸ் அண்ட் ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ். அதுக்கப்புறம், அனிமல் டேம்ப்ட் பை ஏர்லி ஹியூமன் வாஸ் டாக். த ஃபர்ஸ்ட் மெட்டல் இன்வென்டட் பை ஏர்லி ஹியூமன் வாஸ் காப்பர். நெக்ஸ்ட்டு ஃபில்லின் பார்க்கலாம். ஏர்லி மேன் லீவ்ட் இன் டேஷ் ஜங்கிள்ஸ். அப்படி தானே? த பீரியட் பிஃபோர் த இன்வென்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வாஸ் கால்ட் ஸ்டோன் ஏஜ். த பீரியட் தட் யூஸ்ட் அயன் டூல்ஸ் வாஸ் கால்ட் அயன் டூல்ஸ். என்னது அது? அயன் ஏஜ். த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் வாஸ் கால்ட் வீல்ஸ். நேம் ஒன் சைட் வேர் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இன்னும் போயிட்டே இருக்குன்னா, கீழடி. கீழடின்ற ஒரு பிளேஸில், அந்த சைட்டில் இன்னும் இன்னும் வந்து ரிசர்ச் இந்த இடம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா, அதுக்கு இப்போ இத்தனை க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குன்னா, இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸ்டோன் ஏஜ்னா என்ன, என்னென்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்களோ, புக் பேக்கில் எங்கேயுமே இல்லை, அதனால் நான் புக்லேயே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுலேருந்து இது உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக வேணும்னா, நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எழுதி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கல்டிவேஷன், செகண்ட் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, அந்த க்வெஸ்சன் என்னன்னு தெரில, பார்க்கலாம். டிஃபைன் நியோலித்திக் ஏஜ். நியோலித்திக் ஏஜ்னா என்ன அப்படின்னு. நியோலித்திக் ஏஜ்னா, ஏர்லி ஹியூமன்ஸ் டிட் நாட் நோ டு க்ரோ க்ராப்ஸ். ஓகே, இப்போது பெருசாக எழுத முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து யூஸ் பண்ணி இங்கேருந்து இது வரைக்கும் இதை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து, தே ஏட் வாட் எவர் தே காட் அண்ட் ட்ரங்க் வாட்டர் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸ். திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் வாஸ் கால் நொமாடிக் லைஃப். இப்போ இதை வந்து செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. அந்த மாதிரி பாயிண்ட் வைஸாக எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? அந்த மாதிரியும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா இதில் மார்க் பண்ணாதது இப்போ அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோஸில், நெக்ஸ்ட் வரும் பார்த்துக்கோங்க. இதே வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தர இதே வீடியோவில் தள்ளி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா, இந்த நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் வியூ பண்ணுறீங்க யாராவது இருந்ததுன்னா, டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய், தேங்க்யூ.